மெயின் நம்மாழ்வார கான்செப்ட் எடுத்துட்டு நான் படிச்சது பி மெக்கானிக்கல். அது முடிச்சுட்டு எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்துருச்சு. இப்ப யாருமே இயற்கை விவசாயமே விட்டுட்டாங்க. ஹைபிரிட் ரகங்கள் அப்படி கிடையாது, ஒன்னு போட்டோம்னா அது வராது, அதுக்கு உண்டான மருந்து அது வேணா, அதை பத்தி நான் பேச விரும்பல. அதை தேடி ஓடுறாங்கன்னு தெரியல எனக்கு, ஓடிட்டே இருக்காங்க. என்ன சாப்பிட நம்ம தான் முடிவு பண்ணோம், பெரிய ஒரு கார்பெட் கம்பெனிக்கார முடிவு பண்ணக்கூடாது இல்லையா. அதனால வந்து ஆனஸ்ட்ராஜ். எந்த பகுதியை சேர்ந்தவங்க? நான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து, மத்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் பக்கம் நாகம்பட்டி கிராமத்தில் ஒரு 2 ஏக்கரால் இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வரேன். நான் படிச்சது பி மெக்கானிக்கல். அது முடிச்சுட்டு வெளியில் நிறைய கம்பெனிக்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டு கடைசியாக இந்த இயற்கை விவசாயக்குள்ளே வந்திருக்கேன். இப்போ நல்லா இருக்குது இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்கு. மருந்து இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வர காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக விளைவிச்சு சந்தைக்கும் படுத்துகிறேன். அதே சமயம் விதைகளும் சேமித்து எல்லாருக்கும் விதை பரவலாக்கம் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதுக்குள்ளே நீங்கள் வர்றதுக்கு என்ன காரணம்? இந்த வயசில் நீங்கள் இது இன்ட்ரெஸ்டாக எடுத்து செய்கிறீங்களா, அதுக்கு என்ன காரணம்? எல்லாமே மரபணு மாற்றப்பட்ட விதைகள் வந்துருச்சு. இப்போ யாருமே இயற்கை விவசாயமே விட்டுட்டாங்க. ஏன்னா அதிக விளைச்சல் கொடுக்கறது இல்லை அப்படின்னு. அது தப்பு, அந்த கருத்தை ஃபஸ்ட்டு ஒழிக்கணும். நம்மளோட விதைகள் வந்து நம்மளே போட்டு அந்த மண்ணிலேருந்தே எடுத்துகிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த விதை வந்து வீரியமாக இருக்கும். நம்ம போய் கடையில் வாங்கிட்டு வந்து விதையை போடுறோம், அது முளைக்கிறதே இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் நிறையா வருது. அதனால் நம்மளே விதைகளை உற்பத்தி பண்ணணும். நாட்டு விதைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டைம் போட்டோம்னா அதுலேருந்தே விதைகள் வந்துடும். ஹைபிரிட் ரகங்கள் அப்படி கிடையாது, ஒன்று போட்டோம்னா அது வராது, அதுக்கு உண்டான மருந்து அது வேணா, அதை பற்றி நான் பேச விரும்பல ஹைபிரிட் பற்றி. இப்போ நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் வந்து வேறு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த ஒர்க் பண்ணுறீங்க, எனக்கு அது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. வெளியில் வேலை செய்கிறதுக்கு இந்த வெளியில் போய் சுற்றிட்டு இந்த குடு குடுன்னு ஓடிட்டு எதை தேடி ஓடுறாங்கன்னு தெரியல எனக்கு, ஓடிட்டே இருக்காங்க. அது எனக்கு பிடிக்கல சுத்தமாக. எனக்கு இயற்கை விவசாயம் நம்ம மக்கள் இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ விவசாயம்னு நீங்கள் கையெடுத்துட்டீங்க. ஆமாம். இப்போ விவசாயத்தில் வந்து நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு மகசூலையும் இல்லை அதுக்கான லாபத்தை நீங்கள் பார்க்குறீங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக. நம்ம வந்து இயற்கை முறையில் பண்ணுறதுனால மேட்டுப்பாத்தி அமைச்சு நம்ம சூப்பராக பண்ணிகிட்ருக்கோம். மேட்டுப்பாத்தி மூலிமா அந்த இலை தலைங்களை கட் பண்ணி பாத்தி மேலே போட்டு நல்லா பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ரக விதைகளும் இருக்குது நம்மக்கிட்ட, பாரம்பரிய ரக விதைகள். தக்காளியில் ஒரு 10 ரகம் இருக்குது. வெண்டைக்காயில் வந்து பார்த்திங்கன்னா மர வெண்டை இருக்குது, அப்புறம் பொம்முடி வெண்டை, அப்புறம் பருமன் வெண்டை, அப்புறம் இது இப்போ செவப்பு வெண்டை. இது எல்லாமே வெண்டை ரகங்கள், நிறைய ரகங்கள் இருக்குது நம்மக்கிட்ட. இது ஒரு 4 ரகம் இருக்குது. இதோட விதைகளும் இருக்குது. அப்புறம் சுரை, சுரையில் ஒரு 4 ரகம் இருக்குது. அப்புறம் வளைய நீட்டு சுரை, புடுவை சுரை, குடன் சுரை, சிட்டு சுரை, 8 சுரை, இந்த மாதிரி ரகங்கள்லாம் போட்டு நம்ம தொடர்ச்சியாக நம்ம ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கு இலவசமாக கொடுத்துட்ருக்கோம். விதைகளும் விதை விற்பனைக்கும் தரும். எல்லாத்துக்குமே ஒரு ஒரு குணம் இருக்குது. இப்போ நம்ம உணவே மருந்து, மருந்தே உணவு. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னு அவசியமே இல்லை. நல்லா பார்த்தா ஒரு 15 வருஷம் ஹாஸ்பிட்டல் பக்கமே போனதே கிடையாது. நம்ம என்னென்ன என்னென்ன சாப்பிட்டா என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு தெரியும். இப்போ சுரை ரகங்கள் நிறையா இருக்குது, அது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அப்புறம் வெண்டை ரகங்கள் இருக்குது, தக்காளி ரகங்கள் இருக்குது, மிளகாய் ரகங்கள் இருக்குது, அப்புறம் முள்ளங்கி ரகங்கள், அப்புறம் பசலைக்கீரை, அப்புறம் சிவப்பு பொன்னாங்கண்ணி, வெள்ளை செண்டு மல்லி, பச்சை தண்டுக்கீரை, அப்புறம் தேன் பப்பாளி, தேன் பப்பாளி மஞ்சள் இருக்குது, சிவப்பு இருக்குது, அப்புறம் பூனைக்காளி, நிறைய பீக்கன், பீக்கன்லே மெழுகு பீர்க்கன் இருக்குது. நிறைய ரகங்கள் போட்டு தொடர்ச்சியாக பண்ணிகிட்ருக்கோம். விவசாயிகளுக்கு வந்து விதையும் கொடுத்துட்ருக்கோம், விதை பகிர்வு பண்ணுறோம். நம்ம மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம தோட்டத்தில் வந்து விதை பகிர்வும் பண்ணுறோம். மெயின் நம்மாழ்வார கான்செப்ட் எடுத்துகிட்டு இயற்கை சார்ந்து பயணிக்கிறோம். அவர் என்ன சொன்னாரோ அது பண்ணிட்டு இருக்கோம். ப்ரோ இந்த விதைகளோட ரேட் எல்லாம் என்ன வகையில் இருக்கு? இந்த விதைகள் வந்து அமௌண்ட் இருந்தா அவங்க கொடுத்துட்டு எடுத்துட்டு போகலாம், இல்லைன்னா இலவசமாக எடுத்துட்டு போகலாம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களை தனிப்பட்ட முறையில் கான்டாக்ட் பண்ணி எங்களுக்கு விதைகள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நீங்க கண்டிப்பா கொடுப்போம். தனிப்பட்ட முறையில் விதைகள் கேட்டால் நம்ம தோட்டத்துக்கு வந்தா எவ்வளோ நாள் எடுத்துட்டு போகலாம். ஆனால் நாங்கள் விதைகள் கொடுப்போம், இலவசமாக கொடுப்போம். நீங்க போட்டு அந்த விதைகளை 4 பேருக்கு கொடுக்கணும். அதுதான் கான்செப்ட். இதுதான் நீங்க அந்த விதையை பயிர் பண்ணி 4 பேருக்கு கொடுத்தா நான் இலவசமாக கொடுப்பேன்.
இல்ல நீங்க வீட்டு தோட்டம் பண்றீங்க மாடி தோட்டத்துல எனக்கு வேணும் போடுறதுக்கு அப்படினாக்க விதைகள் விற்பனைக்கு தான் நீங்க ஒரு விவசாயி அப்படினா விதைகள் இலவசமா தான் கொடுக்கறோம் இந்த இயற்கை விவசாயத்துக்குள்ள வந்தது நம்ம சுந்தரானன் தான் காரணம் சுந்தரானன் மெயின் ஹெல்த் சின்ன வயசுல இருந்தே ஹெல்த் ஹெல்த்னா அதே யோகா கிளாஸ் போவேன் அப்புறம் ரன்னிங் போவேன் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது ஒன்னாவதுல இருந்து ஒரு பத்தாவது படிக்க குழந்தைங்களுக்குலாம் யோகாலாம் சொல்லிக் கொடுப்பேன் அப்போ இருந்தே நம்ம ஹெல்த்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஹெல்த்து ஹெல்த்துன்னு போயிட்டு அதுலேயே ஃபுல்லாகவே இப்போ வந்துட்டேன் முழுசாக கொஞ்சம் கொஞ்சம் இருந்தேன் வேலைக்கு போகும்போது கொஞ்சம் போவேன் அப்பப்போ செடி நடுவேன் செடி பிடுங்குவேன் ஏதாவது நான் நடுவேன் அம்மாவுக்கு பிடிக்காது வீட்டில் பிடிக்காது அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 இப்போ ஃபுல்லாகவே ஆர்கானிக் இயற்கைக்குள்ளார வந்துட்டேன் இப்போ விதைகளை சார்ந்து தான் பயணிக்கிறேன் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிச்சே இருக்கேன் எந்தெந்த விதைகள் கிடைக்கும் ரேர் வெரைட்டி நம்ம பாரம்பரிய ரகத்தில் கிடைக்கும்னு தேடிட்டே இருக்கேன் இன்னும் விதைகள் இன்னும் எங்கிட்ட நிறைய இல்லை இது சிறிய அளவு தான் இன்னும் தேடல் நிறைய இருக்குது சுற்றி சுற்றி தேடிட்டே இருக்கேன் ஸோ அடுத்தடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி விதைகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் மெயின் நோக்கம் இந்த மாதிரி பாரம்பரிய ரகங்கள் நம்மளுடைய நாட்டு ரகங்கள் இருக்கு இல்லையா இந்த நாட்டு ரக விதைகளை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதுதான் மெயின் அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம் ஆனால் எல்லாருமே சிறியதாக ஒரு வீட்டு தோட்டமாவது பண்ணணும் இப்போ நம்ம வெளியில் சந்தையில் வாங்குகிறோம் அது எங்கேருந்து வருதுன்னே தெரியாது அதில் மருந்து வச்சு கொண்டு வராங்களா அவங்க கரெக்டாக தான் பண்ணுறாங்களா இல்லை மரபணு மாற்றப்பட்ட விதைகள் கொடுக்குறாங்களா இல்லை ஒற்று ரகம் கொடுக்குறாங்களான்னு தெரியல அது எதுக்கு சாப்பிட்றோம் நிறைய பேருக்கு என்னன்னே தெரிய மாட்டேங்குது நம்ம அந்த சாப்பிட்றோம் டெய்லியும் மூணு வேளை சாப்பிட்றோம் அது எங்கேருந்து வருதுன்னே தெரிய மாட்டேது வந்து தோட்டத்தில் வந்து பயிற்சி எடுத்துக்காங்க நல்லாயிருக்கும் இயற்கை விவசாயம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம தோட்டத்தில் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நிறைய வெண்டை ரகங்கள் பார்த்துருப்போம் வெண்டை ரகங்களே சிறப்பான ரகம் ஒன்று பார்த்தீங்கன்னா மர வெண்டை இதுதான் அந்த மர வெண்டையோட காய் விதையும் நம்மக்கிட்ட இருக்குது அந்த வெண்டை ரகம் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷம் காய்ப்பு திறனுடைய வெண்டை ரகங்கள் இப்போ நான் அந்த குச்சி உடச்சி வச்சா கூட அது வெண்டை ரகம் அழகாக அது பற்றிட்டு வந்துகிட்டே இருக்கும் நிறைய காய்ப்பு திறனுடைய ரகங்கள் அது ஒரு டைம் நீங்கள் தோட்டத்தில் போட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு வந்துடும் இப்போ நெக்ஸ்ட்டு வருஷம் நீங்கள் கொடி பயிர் பண்ண போகிறீங்க மேலே அப்படின்னாக்க இந்த வெண்டை ரகங்கள் நினச்சி அதுலேருந்து கொடி பண்ணிக்கலாம் அச்சின்னு கீழே தண்டிலிருந்தே வரும் இப்போ மேலே காய்ப்பு முடிஞ்சிச்சு நான் கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த வருஷத்தில் அந்த தண்டுலேருந்தே பூ வச்சு மறுபடியும் வெண்டை நிறையா வச்சுட்டே இருக்கும் இப்போ மாடி தோட்டம் பண்ணுறீங்கன்னா இந்த ஒரு விதை போதும் அவங்களுக்கு மேலே எப்பவுமே வச்சிங்கன்னா அது பாட்டுக்கு உங்களுக்கு வெண்டைக்காய் வீட்டுக்கு தேவையான வெண்டைக்காய் வந்து கிடச்சிடும் இந்த வெண்டை ரகங்கள் மர வெண்டை அது பேர் அப்புறம் கஸ்தூரி வெண்டைன்னு ஒரு ரக வெண்டை ரகங்கள் இருக்குது இது வந்து அது மருத்துவ குணம் அதிகம் இது நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்தங்க சாப்பிடவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் விதைகள் அதிகமாக இருக்கும் இந்த இந்த கஸ்தூரி வெண்டைன்னு சொல்லக்கூடியதில் இது ஒரு விதை சும்மா உங்கள் தோட்டத்தில் போட்டிங்கன்னா நீங்கள் எந்த பராமரிப்பும் தேவையில்லை சும்மா தூக்கி போட்டிங்கன்னா அது பாட்டுக்கு காட்டுத்தனமாக வந்துட்டு போகக்கூடிய ஒரு ரகம் சித்த மருத்துவத்தில் யூஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா மாயன் கீரை இது மாயன் கீரை நாற்று குச்சி இந்த குச்சி நட்டு வச்சாலே அதுலேருந்து கிளச்சி வந்துடும் இது மாயன்ற ஒரு பழங்குடி மக்கள் வந்து இந்த கீரையை யூஸ் பண்ணியிருக்காங்க அதனால் இது மாயன் கீரைன்னு பேர் வந்துருக்கு இது விசக்காய்ச்சலுக்கு பயன்படுத்தலாம் சுகர் இருக்கிறவங்க டெய்லியும் சாப்பிடலாம் இதை சூப்பாகவும் நம்ம போட்டு குடிக்கலாம் இந்த டெய்லி 2 தலை கட் பண்ணி சூப்பாகவும் போட்டு குடிக்கலாம் ரத்த வெள்ளை அணுக்கள் அதிகமாகும் உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கும் இந்த கீரையை மாடி தோட்டத்தில் வளர்க்குறவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது குச்சி தான் குச்சி நட்டு வச்சாலே வந்துடும் அது மாதிரி அவரையிலே சிறப்பான ரகம்னு பார்த்தீங்கன்னா இது சிறக அவரை இது வந்து நல்ல காய்ச்சல் இருக்கக்கூடிய ரகங்கள் தான் காய்ப்புத்திறன் அதிகமாக இருக்கக்கூடிய ரகங்கள் தான் இதுவும் இது ஃபஸ்ட்டு வருஷம் நீங்கள் தோட்டத்தில் போட்டிங்கன்னா அது கிழங்கு வந்துடும் அடியில் 2வது வருஷம் அது செடி சாவரமாக இருக்கும் செத்து கூட அடுத்த வருஷமாக கிழங்கு அதுலேருந்து கிழங்குலேருந்து கொடி ஓடி உங்களுக்கு காய்க்க ஆரம்பிச்சிடும் இந்த அருமையான விளைச்சக்கூடிய ரகம் தான் இதுவும் நல்ல காய்ப்பு திறனுடைய ரகங்கள் தான் சிறுகவரையுமே அப்புறம் ரணக்கள்ளி இது வந்து ஒரு கள்ளி வகையை சார்ந்தது தான் இது கிட்னி கல் இருக்கிறவங்களுக்கு 7 நாள் டெய்லியும் ஒரு ஒரு இலை சாப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு கிட்னி கல் கரைஞ்சி போயிடும் அப்புறம் சிறுகன் பிள்ளையும் இது கூட சேர்த்து சாப்பிட்டு வந்தோம்னா கிட்னி கல் வந்து கரைஞ்சிடும் சிறுகன் பிள்ளையும் ரணக்கல்லையும் ரொம்ப கிட்னிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்ததுக்கான நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரக விதைங்களை நம்ம அடுத்த தலைமுறைக்கு கடத்தணும் அதுதான் மெயின் நோக்கம் இப்போ அப்போ தானே மக்கள் சத்தாக சாப்பிட முடியும் உணவுகளை சார் நம்ம இப்போ நம்ம என்ன சாப்பிட்றோன்னே நாம் முடிவு பண்ண முடியல இந்த கார்பரேட் கம்பெனியெல்லாம் முடிவு பண்ணுது நம்ம என்ன சாப்பிடணும் நம்ம தான் முடிவு பண்ணோம் நம்ம என்ன சாப்பிடணும் நம்ம தான் முடிவு பண்ணோம் பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனிக்கார முடிவு பண்ணக்கூடாது இல்லையா அதனால எல்லாருமே இந்த விதைகளை பாதுகாக்கணும் அவங்கவுங்க மாடி தோட்டத்துலையும் வீட்டு தோட்டம் பண்ணி பாதுகாக்கணும் நான் இந்த இப்போ வர படிக்கக்கூடிய இளைஞர்களை நான் கேட்டுக்கிறேன் மரம்
முடிஞ்ச அளவுக்கு மாடி தோட்டம் வீட்டு தோட்டத்துல கொஞ்சம் ஒரு 10 தொட்டி போட்டு உங்களுக்கு தேவையான தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் சின்ன சின்ன அதெல்லாம் போட்டு வளர்க்கற மாதிரி நான் கேட்டுக்கறேன்